பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. யாக்கோபு எழுதின நிருபம் 4:8 தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். தேவனிடத்தில் சேரும்படியான பாக்கியத்தை தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்து உண்டாக்கியிருக்கிறார். யார் வேண்டுமானாலும் இயேசுவினிடத்தில் வரலாம். எப்பேற்பட்ட பாவியும் இயேசுவினிடத்தில் வரலாம். ஒருவன் மனம் திரும்பி தன் பாவங்களை விட்டு இயேசுவினிடத்தில் சேருவான் என்றால் கர்த்தர் அவனிடத்திலே சேருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது யார் விரோதமாய் எழும்ப முடியும்? யார் குற்றப்படுத்த முடியும்? கர்த்தர் நம் பட்சத்தில் இல்லை என்றால் நம்மை குற்றப்படுத்துகிற ஒருவன் இருக்கிறான், அவன்தான் பிசாசானவன். சகரியா 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பதாக யோசுவா என்கிற பிரதானாசாரியை நிற்க அவன் பக்கத்திலே அவனை குற்றப்படுத்துவதற்காக சாத்தான் வந்து நின்றான் என்று. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் பக்கத்தில் கர்த்தர் இல்லை என்றால் பிசாசானவன் என்னை குற்றப்படுத்துவது அவனுக்கு மிகவும் எளிதாயிருக்கும். என் பக்கத்தில் கர்த்தர் இருப்பார் என்றால் சத்துருவால என்னை குற்றப்படுத்த முடியாது. அப்படி என்றால் என் பக்கத்தில் கர்த்தர் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும்? வேதம் அழகாய் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள். தேவனிடத்தில் சேர என்ன செய்ய வேண்டும்? அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். என்ன கைகளை சுத்திகரியுங்கள் என்றால், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அதை விட்டு விடுங்கள், அதை விட்டு விடுங்கள். அதை விடவில்லை என்றால் நம்மால் தேவனிடத்திலே சேர முடியாது. என்னை பின்பற்றி வா என்று பேதுருவை பார்த்து இயேசு அழைக்கும் போது பேதுரு என்ன செய்தான் தெரியுமா? வலையையும் படகையும் விட்டு விட்டு வந்தான். ஏனென்றால் அதுதான் அவருடைய செயலாயிருந்தது. கர்த்தர் அழைக்க, கர்த்தரிடத்தில் சேரும்படி எதை அவன் கையில் வைத்திருந்தானோ அதை விடுகிறான். அதே போலதான் தேவனிடத்தில் சேரும்படியாக, தேவனிடத்தில் எந்த காரியம் என்னை சேர விடாதிருக்கிறது? அந்த கிரியை நம்மில் இருக்குமானால் அதை உடனே அப்புறப்படுத்த வேண்டும். அதை தான் வேதம் சொல்லுகிறது, கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டு மனம் அது மிகவும் ஆபத்தானது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எலியா கேட்டானே, எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். இதற்கு அவர்கள் ஒரு பிரதியுத்தரம் சொல்லாமல் இருந்தார்களாம். அவங்களால ஒரு பதில் சொல்ல முடியாது, ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. ஒரு நாள் தோணும் ஆண்டவர்கிட்ட போகணும்னு, இமீடியட்டாக கொஞ்ச நேரம் ஆகாது தோணும் இப்போ வேண்டாம். சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, ஜெபிக்கலான்னு தோணும், கொஞ்ச நேரத்திலே மைண்டு சேஞ்ச் ஆகும். ரீசன் என்ன? இந்த இருமனம். இந்த இருமனம் நம்மை தேவனிடத்தில் சேர விடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியைகள் நம்மை தேவனிடத்தில் சேர விடாது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, இதெல்லாம் அப்புறப்படுத்து, இதெல்லாம் தள்ளிவிடு, தேவனிடத்தில் சேர்வாயானால் உன்னை யாருக்கு குற்றம் சுமத்த முடியும்? கர்த்தர் தெரிந்தெடுத்தவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனிடத்தில் சேருங்கள். உங்கள் எதிராளி தோற்று போவான், உங்கள் எதிராளி முனையற்று போவான், உங்கள் எதிராளி வெட்கப்பட்டு போவான். பிரியமானவர்களே, கைகளை சுத்திகரியுங்கள்.
கர்த்தருக்கு பிரியமில்லாத கிரியை இன்னும் இருக்குமானால் வேண்டாம், அதை விட்டுருங்க. இரண்டு நினைவு வேண்டாம். ஒரே வழி, ஜீவ மார்க்கத்தை கர்த்தர் தெரியப்படுத்தி இருக்கிறார். இனி முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பின்னானவைகளை மறந்து விடுங்கள். முன்னானவைகளை நாடி இலக்கை நோக்கி தொடருங்கள், கர்த்தர் உங்களிடத்தில் சேருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தைரியமாய் நிமிர்ந்து நின்று கர்த்தருக்கு மகிமையுள்ள சாட்சியாய் வாழ கர்த்தர் உங்களிடத்தில் சேர்ந்து உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்காய் விடுமாம்சமாகி திரை கிழிக்க ஒப்பு கொடுத்து அந்த ஜீவ மார்க்கத்தை ஏற்படுத்தி தந்தீரே. உம்மிடத்தில் சேர்வதற்கு தடையாய் எவைகள் இருந்தாலும் அதை நாங்கள் விட்டு உம்மண்டை நெருங்கி வருகிறோப்பா. கிருபை தாரும், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.